இன்றைய புனிதர் புனித தோமா கலிலேயாவில் ஏழை மீனவ பெற்றோருக்கு பிறந்தவர் தோமா. 12 திருத்தூதர்களுள் ஒருவரான இவர் தச்சராகவும் கப்பல் கட்டுகிறவராகவும் இருந்திருக்கலாம் என்று தோமாவின் பணிகள் நூல்கள் கூறுகிறது. லாசர் நோயுற்று இருப்பது அறிந்து அவரை காண யூதையாவுக்கு போகலாம் என்று இயேசு கூறிய போது, அங்கு உம்மை கொல்ல தேடுகிறார்கள் வேண்டாம் என்று மற்ற திருத்தூதர்கள் சொன்ன போதும், நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம் என்று சொல்லி இயேசுவுக்கு துணிவை தந்தவர் இந்த தோமா. உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று கூறிய இயேசு, நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். எல்லோரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தோமாதான், நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நீர் போகுமிடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். உடனே இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று கூறினார். எதையும் சரியாக முழுமையாக விளக்கமாக அறிந்து நம்புகின்ற வித்தகராக இன்றைய புனிதர் தோமா வாழ்ந்தார். இதே பண்பு நலனைத்தான் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை கண்டதாக மற்ற திருத்தூதர்கள் கூறிய போதும் நம்ப மறுத்து நேரடியாக கண்ட பிறகே நம்பிய தோமாவிடம் காண்கின்றோம். இயேசு என்று கண்டுகொண்ட பிறகு, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று நம்பிக்கையை அறிக்கையிடும் அன்பராகிறார் இந்த புனிதர். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று கூறிய இயேசுவின் வார்த்தையை தூய ஆவியின் வருகைக்கு பிறகு உணர்ந்த திருத்தூதர்கள் நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டார்கள். யார் யார் எங்கு செல்வது என்று பார்க்க சீட்டு குலுக்கினார்கள். அப்போது தோமாவுக்கு பார்த்தியா நாடு செல்வதற்கு சீட்டு விழுந்ததாக மறைநூல் அறிஞரான ஒரிஜன் குறிப்பிடுகிறார். தோமா பார்த்தியா, இந்தியா, சீனா, பிலிப்பைன் தீவுகள் போன்ற நாடுகளில் நற்செய்தி அறிவித்ததாக தோமாவின் பணிகள் நூலில் காண்கின்றோம். எப்படி இந்தியாவிற்கு செல்வது என்று தோமா சிந்தித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஹப்பான் என்ற வாணிகர் அங்கு சென்றார். தனது அரண்மனைக்கு நல்ல தச்சு தொழில் தெரிந்த யூதரை இந்தியாவிற்கு அழைத்து வருவதற்காக அரசர் கொண்டே போர்னஸ் என்பவரால் அனுப்பப்பட்டவர் இவர். இவரை இயேசுவே சந்தித்தார். நல்ல தச்சர் ஒருவர் இருக்கிறார், அவரை அழைத்து செல் என்று அவரிடம் கூறினார். தோமாவை அவரிடம் அனுப்பி வைத்தார். பாரம்பரிய செய்தியின்படி பயணம் புறப்பட்ட தோமாவும் ஹப்பானும் தட்சசீலம் என்னும் நகரத்திற்கு வந்தார்கள். அங்குதான் தனது போதனையை தோமா ஆரம்பித்தார். இவர்கள் அரசரை சந்தித்த போது தனக்கு அழகிய அரண்மனை கட்டித்தருமாறு பெருந்தொகையை தோமாவிடம் அரசர் கொடுத்தார். அவரோ அனைத்தையும் ஏழை எளியவர்களுக்கு செலவழித்து விட்டார். இதை அறிந்த அரசன் இருவரையும் கைது செய்ய உத்தரவிட்டான். இதனிடையே அரசனின் சகோதரன் காத் நோயுற்று இறந்தான். வியாபாரியையும் தோமாவையும் கொலை செய்ய அரசன் நினைத்து கொண்டிருந்த வேளையில் காத் அவருக்கு கனவில் தோன்றி, விண்ணகத்தில் தோமா கட்டியுள்ள அரண்மனையில் நான் நலமோடு இருக்கிறேன், அவரை ஒன்றும் செய்துவிடாதே என்று கூறினான். இதன் பிறகு சொகாட்டிரா தீவுக்கு சென்று சில காலம் பணியாற்றிய தோமா 52 கேரளா பகுதிக்கு வந்தார். பல இடங்களில் நற்செய்தி அறிவித்ததுடன் பள்ளூர், முரிசீஸ், பரூர், கொட்டமங்கலம், காயல், நிர்ணம், கொல்லம் ஆகிய 7 இடங்களில் சபைகளையும் நிறுவினார். பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய சென்னை மயிலாப்பூர் பகுதிக்கு வந்தார். அங்கு எண்ணற்றோருக்கு திருமுழுக்கு கொடுத்தார்.
அவர்களுள் அரசன் மாஸ்டாய் என்பவரின் மனைவி மற்றும் மகள் ஆகியோரும் உள்ளடங்குவர். எனவே தோமாவை கொல்ல உத்தரவிட்டான் அரசன். தன்னை பிடித்தவர்களிடம் இருந்து தப்பி ஓடிய தோமாவை பெரிய மலைப்பகுதியில் ஈட்டியால் குத்தி கொலை செய்தார்கள். சாந்தோம் பகுதிக்கு கொண்டு வரப்பட்ட அவருடைய உடலை புதைத்த போது ஆண்டவரின் விலாவை தொட்ட அவரது வலதுகரம் கல்லறைக்குள் செல்ல மறுத்துவிட்டதாம். பலமுறை முயன்றும் முடியாததால் வலதுகரத்தை வெளியில் வைத்தே புதைத்ததாக மான்சரட் கூறுகிறார். இந்த கல்லறை மீதுதான் இன்று சாந்தோம் பேராலயம் அழகுற நிற்கிறது. நாமும் விசுவாசத்தை காத்த இந்த புனிதருடைய பாதையில் பயணிக்க வரம் வேண்டுவோம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமேன்.